பிரபு, அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். ஷார்ஜாவில் டாக்ஸி கட்டணம் 4 திராம்ஸ் அதிகரித்துள்ளது. அமீரகத்தின் எரிபொருள் குழுவால் அறிவிக்கப்படும் பெட்ரோல் டீசல் விலையின் காரணமாக ஷார்ஜாவில் டாக்ஸி கட்டணம் அதிகரிக்கவும் குறையவும் வாய்ப்பிருப்பதாக முன்னதாக ஷார்ஜாவின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் சமீபத்தில் தெரிவித்திருந்தது. மேலும் பெட்ரோல் டீசல் விலையின் அடிப்படையில்தான் டாக்ஸி கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட இருப்பதாகவும் முன்னர் கூறியிருந்தது. முன்னதாக ஷார்ஜாவில் டாக்ஸி கட்டணமானது காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை 13.5 திராம்ஸாகவும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை 5 திராம்ஸ் முதல் 15 திராம்ஸாக இருந்தது. தற்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் டாக்ஸி மீட்டருக்கு காலை 8 மணி முதல் 10 மணி வரை குறைந்தபட்ச கட்டணமாக 7 திராம்ஸ் முதல் 17.5 திராம்ஸாகவும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை 9 திராம்ஸ் முதல் 19 திராம்ஸாகவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையை தாராளமாக்கும் கொள்கையின் அடிப்படையில் டாக்ஸி வாகனங்களுக்கான கட்டண கணக்கீடுகளின்படி திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. டாக்ஸிகளுக்கான கட்டண அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவையின் தரத்தை மேம்படுத்தவும் இந்த துறையின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு செயல்படவும் ஷார்ஜா காவல்துறையின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் மேற்கொண்டு வருகிறது என்று ஷார்ஜா காவல்துறையின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிப்புக்கு உள்ளான பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நிவாரணத்தை ஐக்கிய அரபு அமீரகம் விமானங்கள் மூலம் அனுப்பி வருகிறது. அதில் மருத்துவ பொருட்கள் உட்பட அறுவை சிகிச்சை பொருட்களையும் அமீரகம் அனுப்பியுள்ளது. முன்னதாக ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் சேதமடைந்த மருத்துவமனைகளை இயக்கவும் அவசர மருத்துவ சேவைகள் வழங்கவும் மருத்துவ குழு ஒன்றையும் அமீரகம் அனுப்பியது. இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர மருத்துவ உதவிகள் வழங்கிட மாண்புமிகு அதிபர் ஷேக் முகமது பின் ரஷித் அல் நஹ்யான் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1764 பேருக்கு COVID-19 வழக்குகள் பதிவாகியுள்ளது. இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,52,960 இருக்கிறது. இன்று மட்டும் புதிதாக 1811 பேர் குணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண் ணிக்கை 9,33,257 இருக்கிறது. இன்று மட்டும் கொரோனா வைரஸால் யாரும் மரணமடையவில்லை என்றும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,319 இருக்கிறது என்று அமீரகத்தில் உள்ள பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமீரகத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது இன்று இந்திய மதிப்பிற்கு 21.38 ரூபாய் இருக்கிறது. அதேபோல் அமீரகத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 97.84 ரூபாய் இருக்கிறது. அமீரகத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 205 திராம்ஸ் 75 பைசாக இருக்கிறது. அதேபோல் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 219 திராம்ஸாக இருக்கிறது.